ஹலோ கைஸ் நான் தான் உங்களுக்கு யூஸ் கண்ட தமிழ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எல்லாருமே ஃபிஷ் என்ன பண்ணுவாங்க, நம்ம அக்வாரியத்தில் வச்சு தான் அவங்க ஃபிஷ்ஷெல்லாம் விற்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வச்சு விற்பனை பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபார்ம் வச்சுருக்க இடத்தோட பேர் ராகா அக்வா ஃபிஷ் ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் தான் அந்த ஷாப். அவங்க வீட்டில் தான் வச்சுருக்குறாங்க, கடையில் எதுவுமே வைக்கலாம். ஸோ இவங்க தான் ஷாப்போட ஓனர். ஆனால் வணக்கம்ண்ணா. ஸோ இப்போ ஃபிஷ்ஷை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் சிலர்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கடையில் வச்சு விற்பனை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், சேல்ஸ் பண்ணுறதை. ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு விற்பனை பண்ணுறீங்க, இதை பற்றி நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்னோடய ஆடியன்ஸும் தெரிஞ்சுக்கணும். அவங்களும் மீன் வாங்கணும், நம்ம பார்த்துடலாமா? ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வீட்டில் வச்சு இந்த மீனை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க அண்ட் எது எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த இதில் வந்துட்டு ஃபிஷ்ஷோட க்ரேஸ் அதுதான், அது நம்ம வியாபாரம் பண்ணுறோங்கிற இல்லாமல் அந்த ஃபிஷ்ஷோட லவ் அதுதான் மெயினாக அதில் இருக்கும். இதில் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. அது வரைக்கும் வந்துட்டு சின்ன லோக்கலில் பசங்களுக்கு இது பண்ணுறது, கொஞ்சம் ஹை லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ 2-3 இயர்ஸாக தான். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வெளியே வாங்கி வந்துட்டு எதுவுமே சேல்ஸ் பண்ணாமல் இப்போ ப்ரீடிங் நம்மளாக பண்ணி வந்து நம்மளாக சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது குறிப்பிட்ட ஃபிஷஸ் வரை இதை மட்டும் இது பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கிறீங்களா பின்னாடி? ஆமாம். ஒவ்வொரு ஃபிஷஸை பற்றி நம்ம அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். யா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் உங்கள் ப்ரோவும் இணைந்து தான் நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஃபிஷ் பற்றி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? சொல்றது அண்ணாக்கு அடுத்து நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. அண்ணா ஊருக்கு போயிட்டாலும் எல்லாத்தையும் ஃபிஷ்ஷு கவனிச்சுக்கிறது நான் தான். ப்ரீடிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொன்று நான் கேட்கணும்னு நினைச்சேன், பார்த்தீங்கன்னா நீங்க ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் நீங்க சேல்ஸ் பண்றீங்களா, அல்லது நீங்க ஃபிஷ் தொட்டி அதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களா? அதான் ஒவ்வொரு பிரைஸும் சில கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டுக்கு விற்பாங்க. நீங்க அதோட பிரைசஸ் எல்லாம் எவ்வளோ ரேட்ல நீங்க, அதாவது இப்போ என்கிட்ட ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லா பொருளுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு ஹையாக தான் இருக்கும். கடையோட வந்துட்டு நம்மளோட வந்துட்டு எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் ஃபிஷ் ப்ரீடிங் மட்டும் இல்லாமல் அதோட அக்சசரிஸு, டேங்க்கும் நான் செஞ்சு மேக்ஸிமம் என்ன சைஸோ அவங்க விருப்பப்பட்ட சைஸில் செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி அது அக்சசரிஸு, மோட்டராக இருக்கணும், ஹீட்டராக இருக்கணும், லைட்டு, உள்ளே இருக்க சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸு எல்லாமே வந்துட்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டர் ஃபிஷ்ஷு, பேட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஃபைட்டர் ஃபிஷ்னு சொல்லிட்டா தான் ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஒவ்வொரு டைப் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும். நார்மல் வைல்ட் டைப் இல்லாமல் அதில் பட்டர்ஃப்ளை, பை கலரு, பிளக்கார்ட்ஸு அண்ட் மில்க் ஒயிட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்க் ஒயிட்டு, வேறு சூப்பர் டெல்டாஸு, இதே மாதிரி வந்து இம்போர்ட் கலர்ஸ், அதே மாதிரி வந்து நம்ம அவைலபிளாக கொண்டு வரோம். டேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃபைட்டரும் வந்துட்டு சைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதை நம்ம எவ்வளோ டேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதோட வளர்ச்சி அண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க வந்து ஸ்டெமினா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீமேலேருந்து வர எக்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஃபைட்டர் ஃபிஷ்ஷை பொறுத்தவரை சில எக்ஸ் பெருசாக இருக்கும், சில எக்ஸ் சிறுசாக இருக்கும். பெரிய எக்லேருந்து வர ஃபைட்டர் மேக்ஸிமம் வந்துட்டு அதிகமாக ஃபீட் எடுக்கும்போது பெருசாக வளர்ந்துடும். மேக்ஸிமம் சின்னது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ அதோட வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லோவாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த நாள் கணக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, சைஸ் பொறுத்தது தான். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ இதுக்கு ஃபுட்டுலாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஃபுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீடர்ஸை பொறுத்தவரை வந்துட்டு நான் ரெண்டு வேலை தான் இது பண்ணுவேன். என் மொத்த செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து மெயின் அக்வாரியம் பொறுத்த வர. அந்த ஃபீடிங் வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் நமக்கு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்க ஃபுட்டு நம்ம போட்டாகணும். அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி டே டு டே லைஃப் வந்துட்டு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம 3 வேலைலாம் போட தேவை, 2 வேலை தான். காலையில் வந்துட்டு அந்த சன் ரைஸுக்கு அப்புறம், அது சன்ரைஸுக்கு அப்புறம் தான் ஃபிஷ்ஷு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு மோலில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஃபிஷ்ஷும் சாப்பாடு போட்டால் ஈஸியாக எல்லா ஃபிஷ்ஷுமே எடுத்துக்கும். அதே மாதிரி எதுவுமே வந்துட்டு அது எடுக்காமல் சாப்பிடாமல் அது இருக்காது, ஃபுட்டும் வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி அப்படின்னா சூரியனை வந்துட்டு செட் ஆகிறதுக்கு வந்துட்டு முன்னாடி, சூரியன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஃபிஷ் எல்லாமே ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து ரெஸ்ட்டு போயிடுச்சு. சில பேர் தப்பு பண்ணுறது எப்படின்னா நம்ம சூரியன் இருட்டில் ஆனதுக்கப்புறம் போடுவாங்க. சில வீட்டில் லைட் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல பிரச்சனை இல்லை, அது இன்னர் அக்வாரியம்.
அதுக்கு லைட்டு மேக்ஸிமம் இங்கே வந்து லைட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி நம்ம வச்சுருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வச்சுருக்கவங்க சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி போடுறது ரொம்பவே நல்லது. உச்சி வெயிலில் மேக்ஸிமம் போட வேணாம். சூரியன் மறைகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இல்லை 1 hour முன்னாடி நம்ம போட்டால் எல்லாமே எடுத்துக்கும், ஃபுட்டு எல்லாமே எடுக்கும். அதே மாதிரி அதுக்கு ரெஸ்ட்டு போகிறதுக்கும் டைம் வந்து நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதனோட ஒவ்வொரோட ப்ரைஸ் என்ன? சில கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையான ரேட்டில் இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு ஃபைட்டர் பொறுத்த வரை ஒவ்வொரு பிரீட்ஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும். பவுல் எடுத்தா பிளக்கார்ட்ஸ் எங்க இதுவா? இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 150 அந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த கலர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் ரேர் கலர். இதை பார்த்தீங்கன்னா மில்க் ஒயிட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பியூர் ஒயிட்டு, அதுலேயும் பட்டர்ஃப்ளை டைப் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேராக தான் வெளியே கிடைக்கும். அதே நம்ம 150 அந்த ரேஞ்சில் தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு டைப்புக்குள்ளது ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு இது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பர் டெல்டா, ரவுண்ட் டெய்லு, டெல்டா டெய்லு, அதே மாதிரி 2-3 டைப் இருக்குது. ஸோ ஸ்பேட் டெய்லு இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 60 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். 50 to 60 ரேஞ்சில் வரும். அது டைப் பொறுத்து மாறும். நல்ல நம்ம ஹெல்த்தியான பேரண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ரேஞ்சே வந்துட்டு 150 அந்த ரேஞ்சில் இருக்கும். இவ்வளோக்கு நம்ம ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நல்லா இருக்கும். யா ஆமாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்த்துடலாமா? இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபைட்டர் ப்ரீடிங்ஸ். எல்லா ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே மொத்தம் வந்துட்டு 13 ஃபைட்டர் பேரண்ட்ஸ் வந்துட்டு ப்ரீட் ஆயிருக்கு. நான் ஃபீமேலை செப்பரேட் பண்ணிட்டேன். எல்லாமே அதோட ஃப்ரைஸை வந்துட்டு பாதுகாத்துட்ருக்கு. ஒவ்வொரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சிலமேஸ் ஃப்ரைஸை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர் பண்ணிவிட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணுற விதங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த செலக்ட் பண்ணுற விதத்தை வச்சு இது பண்ணணும். இந்த ஃப்ரைஸில் இருந்து ஒரு 1 week அந்த ப்ரோட்டீன் சாக் அதில் கரையிற வரைக்கும் அந்த மேல் கூட தான் அந்த குட்டி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது எல்லாமே. அந்த ஃப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு ரொம்ப தெரியாது, ரொம்ப மைலூட்டாக இருக்கும். ஃப்ரைஸும் வந்துட்டு அது சாக்கு குறையிற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். சாக் குறைஞ்சதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீடிங் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆல்ரெடி கொஞ்சம் வளர்ந்த ஃபைட்டர் ஃப்ரைஸு, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது நம்ம செப்பரேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும், நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். இதில் மொத்தம் ஒரு 33 கிட்ட இருக்குது ப்ரோ. ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு செப்பரேட் பண்ணி தான் ஆகணும், மேலு ஃபீமேல்னு சொல்லிட்டு. மேல் இல்லை அப்படின்னா அது சண்டை போட்டு சாகும். இல்லை வேறு எதுவும் உள்ளுக்குள்ளே டாமினேட் ஆகும்போது ஒன்று மேலே நிற்கும் போது செத்துரும். ஸோ அதனால் அதை தனித்தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு நம்ம சில இதுக்கு சாப்பாடு இல்லாமல் மொத்தமாக போட்டால் அப்படி இருக்கும். தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எதுக்கு சின்னதில் போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபைட்டருக்கு வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் சப்ளை நம்ம தனியாக கொடுக்க தேவையில்லை. ஸோ செப்பரேட்டாக இந்த சின்ன இதில் போட்டாலும் இது ஃப்ரைஸ் தான். ஸோ ஈஸியாக க்ரோத்தும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. அடுத்து நம்ம பார்த்துடலாமா? ஆ ஓகே ஓகே ப்ரோ. இது என்ன மீன் ப்ரோ? இப்போ நீங்கள் இதில் நிற்கிறது பேரண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் இருக்க பேரண்ட்ஸ் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ப்ரைஸ் கவுண்டிங்ஸ் அதிகமாக பண்ணுறது. வேறு ரேர் கலர் பீசஸ்ஸு பார்த்தீங்கன்னா மட்டி மோடி, கோல்டஸ்ட்டு, பியூர் ஒயிட்டு, சில்வர் மோடிலாம் இதில் இருக்குது. அதனால் பேரண்ட்ஸும் தனியாக எடுத்து வச்சுருக்காரு. இதில் இருக்கிறது என்னென்னா கப்பி மோலி, இது வெறும் கப்பி பேரண்ட்ஸ் இதில் இருக்குது. கப்பி டைப்ஸ் பார்த்தீங்கன்னா லெப்பர்டேல் கப்பி 7 கலரு, வேறு பாடி ஆர்ட்டு, டம்போயர் பிளாட்டினம் கப்பி இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க? ஒவ்வொரு பிரீடுக்கு ஏத்த மாதிரி அதோட டிமாண்ட் ஏத்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அந்த ரேட்ஸ் அப்படிங்கிற டிஃபர் ஆகும். ஆனா என்ன அப்படின்னா மத்த இடத்துல கிடைக்கிறத விட நம்மள ரொம்ப சீப்பா தான் நமக்கு கொடுத்துருக்கோம். பாத்துடலாமா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கப்பி அண்ட் மோலி அந்த ஃப்ரைஸ் தான். இது எல்லாமே மொத்தமாக வந்துட்டு பிறந்த ஃப்ரைஸை மொத்தமாக அதனால் இதில் சொல்டேஷன் போட்டுருவேன். போட்டு இது நல்லா சைஸு வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் இதை செப்பரேட் பண்ணி மேலு ஃபீமேலு எல்லாமே டைப் செப்பரேட் பண்ணி நம்ம எடுக்கிறது. இப்போ உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவுல இருந்தீங்க மீனோட ஃபிஷ்ஷோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2 to 3 rupees இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு.
ஆமாம் 2-3 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நம்ம இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷு ஆரோவனாக இருக்கட்டும் ஃப்ளோரானாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி நம்ம கம்மி ரேட்டில் ஒரு 1000 இருக்கட்டும் 2000 இருக்கட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அது நல்ல குவாலிட்டியில் சீப்பான ரேட்டில் நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்லி மினிமம் வந்துட்டு ஒரு 2-3 டேஸில் உங்கள்கிட்ட மீன் இருக்கும் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷும். சரி ஓகே. பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஃபுட்டு மட்டும் இல்லை, ஒரு அக்வாரியம் இருக்குது, தேவைப்பட்ட எல்லாமே பிளான்ஸாக இருக்கட்டும் ஹீட்டராக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது, மோட்டார்ஸ் எல்லாமே. ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25 கிராம் வந்துட்டு ஃப்ளேக்ஸு இதெல்லாம் வெளியே மேக்ஸிமம் கிடைக்காது, லோக்கலில் எங்கேயுமே கிடைக்காது. 25 கிராம் அதே மாதிரி ரேட்டு ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 25 கிராமு 50 ருபீஸில் கொடுக்குறோம். அது எம்ஆர்பி அப்படின்னா 95 ருபீஸு, அது நாங்கள் 50 ருபீஸ் அதுக்கு கிராம் ஏற்றபடி அது இது மாறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபுட்டில் வந்துட்டு இப்போ வந்து ரெட்ஃபின்னு சொல்லிட்டு ஃபுட்டு இருக்குது. இதில் லோக்கலில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணதும் இல்லை. இது அதிகமாக நியூட்ரிஷன் அண்ட் வந்துட்டு அதிக க்ரோத் கிடைக்கும் ஃபைட்டருக்கு. மோட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நெட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 20 ருபீஸுக்கும் 10 ருபீஸுக்கு நெட்டு இருக்குது மார்க்கெட்டில், ஆனால் வளைச்சா வளைஞ்சிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீல் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி 20 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. இம்போர்ட்டட் நெட்ஸும் வந்து இதாகுது. மோட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 130 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபில்டர் மோட்ரு 148 அந்த சைஸே நாங்கள் வந்துட்டு 150-180 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறோம். செடிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது சிங்கிள் மேட் கிடையாது, கொஞ்சம் டபுள்லே வந்துட்டு பெர் பீஸ் 20 ருபீஸில் வருது. ஆனால் டபுள் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த டபுள் பிரான்ச்சில் வந்துட்டு நல்லா அடர்த்தியாக இருக்கும், அதுக்கு பெருசும் இருக்குது. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னாலும் 40 ருபீஸ் தான் வரும். வெளியே மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 60-80 போடுறாங்க, ஆனால் நம்ம 40-20 அந்த ரேஞ்சில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் நல்லா என்னென்ன ரேட்டு என்னென்ன ப்ரைஸஸ்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்கிறீங்க. அண்ட் இன்னொரு டவுட் எனக்கு கேட்டிங்களா, இப்போ நம்ம திருநெல்வேலி சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸோட பெஸ்ட்டு ஷாப்புனா நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இது நான் சொன்னிக்கலாம். அண்டு நீங்கள் எவ்வளோ 3 ரூபாய்க்கு என்ட ஃபிஷ் இருக்குன்னு சொன்னீங்களா, 3 ரூபாய்க்கு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இதாகும்? இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீட் தான் பண்ணிட்டுருக்கோம், ஓகே, வேறு இடத்துல வாங்கி விற்க போகிறது இல்லை, நம்மளுக்கு இது பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ப்ரீடுக்கு எனக்கு எக்ஸ்பென்ஸ் பார்ப்பேன். ஒரு ஃபிஷ்ஷுக்கு நம்ம சாப்பாடு எவ்வளோ போடுறோம், மெயின்டெனன்ஸ் எவ்வளோ போடுறோம், அதுதான் எனக்கு வந்துட்டு அதில் போடுற இன்வெஸ்ட். ஸோ அதுலேருந்து நம்ம இது பண்ணும்போது எனக்கு 3 ரூபா இருக்கும்போது வெளியே பார்க்கும்போது ரொம்ப சீப்பாக தெரியும் எனக்கு அது கரெக்டான ரேட். இப்போ ஃபைட்டரோட ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ? நீங்கள் ஃபைட்டரோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா சைஸ் பொறுத்து இருக்குது. ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ், ஒரு 4 மாதம் க்ரோத் ஆனது அப்படின்னா அது 30 ருபீஸ். என்ன ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல வளர்ந்த ஃபைட்டர். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று நான் கூட கேட்க மறந்துட்டேன், டெலிவரி நீங்கள் எங்கெல்லாம் பண்ணுறீங்க? டெலிவரி வந்து இப்போ வரைக்கும் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டேன். தமிழ்நாடு டெலிவரிக்கோட சார்ஜஸ் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க? மற்ற கடையை விட நீங்கள் எப்படி, சில கடையில் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்குண்டு 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு, சரி சில கடையில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்குவாங்க. நீங்கள் என்ன ப்ரைஸில் நீங்கள் இது பண்ணுறீங்க? பொறுத்த வரைக்கும் நான் டெலிவரி பண்ணுறது வந்துட்டு அந்த வெயிட், அதோட கண்டென்ட், இன்னொரு டெலிவரி சார்ஜ் நம்ம அந்த ஆஃபீஸில் நம்ம இது பண்ணுறது, அது எவ்வளோ மீன் அதிகமாகுதோ அதே மாதிரி டெலிவரி சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போகும்போது அது கொஞ்சம் தான் கூடுமே தவிர அதிகமாக இல்லை. ஓகே, சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டுரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெலாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஓகே, இப்போ வரைக்கும் என்கிட்ட போயிருக்கு அப்படின்னா வந்துட்டு கொரியர்ஸில் வந்துட்டு நாமக்கல், பொள்ளாச்சி அண்ட் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இதே மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ மேலப்பாளையத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்க வர பாய்ஸில் என்ன சொல்லுவாங்க குட்டி பசங்க எல்லாருமே இப்போ அக்வாரியத்தை பற்றி? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுக்குறது ஃபிஷ்ஷஸ் நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மேக்ஸிமம் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருக்குது இல்லை சிக்காக இருக்குன்னு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகே, எவ்வளோ டிமாண்டாக இருந்தாலும் அதை நம்ம க்யூர் பண்ண முடிஞ்சால் க்யூர் பண்ணிட்டு தான் கொடுப்போம். கொடுக்குறது நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த பவுல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா அந்த சைஸில்? அதெல்லாம் நீங்கள் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 600 ரூபானா 600 ரூபா தான் அந்த ப்ரைஸை மாற்ற மாட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் அப்படி என்ன ரேட்டில் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்குறீங்க? ஃபிக்ஸ்டு அப்படின்னா வந்துட்டு அவங்க 600 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங் ரேட்டே வந்துட்டு ஒரு பேட்டா டேங்க் அப்படின்னா 50 ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு இருக்குது ஒரு பேட்டா மட்டும் போடுற மாதிரி. நீங்கள் 1:3 அந்த சைஸில் பார்த்தா கூட ஒரு 300-250 அந்த ரேஞ்செலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே, சைஸ் படி கொஞ்சம் அந்த டேங்க் எம்எஃப் பொறுத்து வேறு ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட்டை பற்றி ஃபுட்டை சொல்லுங்கள். ஃபுட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ஃபுட்டோட அளவு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், இந்த மீனுக்கு நம்ம எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். அதுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா தண்ணியோட அமோனியா லெவல் கூடி மீன் சாகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போடுற வேலைகள் அப்படின்னா அது எத்தனை டைம் போடணும், அது நம்ம ஃபுட்டு கொடுக்குற அளவு அதிகமாக நீங்கள் எக்ஸஸாக ஒரு மீனுக்கு ஒரு நாள் குள்ளது போடுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு வேளை போட்டால் போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் கம்மி பண்ணியாக போடணும் அப்படின்னா கரெக்டான டைஜஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ மினிமம் 2 வேளை, காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க ஈவினிங் ஒருக்க.
ரெண்டு வேலை போட்டா வந்து கரெக்டான இது. நீங்க அமௌண்ட் கம்மியா கொஞ்சம் இது பண்றீங்க அப்படின்னா மூணு வேலையை நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு கடையில ஃபிஷ் வாங்கினேன்னு சொன்னேன் ப்ரோ. ஸோ அது பாத்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் எனக்கு 40 ரூபாய்க்கு பண்ணாங்க. ஸோ நீங்க எவ்வளவுக்கு நீங்க கோல்டு ஃபிஷ் அண்ட் கப்பீஸ்லாம் சில இது பண்ணுவீங்களா, அதனுடைய பிரைஸஸ் எல்லாம் எவ்வளவு? சில குட்டி பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குலாம் மீன் வாங்குறாங்க அறியாம. நீங்க என்ன பிரைஸுக்கு நீங்க கொடுக்குறீங்க? கோல்டு ஃபிஷ், கோய் ஃபிஷ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்ல மீடியம் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்த சைஸ் அப்படின்னா வந்துட்டு 10 ரூபீஸ்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ரொம்ப சின்ன ஃப்ரைஸ் அப்படின்னா வந்துட்டு 5 ரூபீஸ் கூட கோல்டு ஃபிஷஸ் அவைலபிளாக இருக்கு. ஓகே ஓகே. கப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்புறம் சொன்ன ரேட்டு தான். அது சைஸை பொறுத்து, அது ப்ரீடை பொறுத்து 2 ரூபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸும் இருக்குது. அதில் வந்து 50 ரூபீஸ்க்கு இருக்க அந்த கப்பீஸும் இருக்க தான் செய்யுது. அது டிமாண்ட்ஸை பொறுத்து இருக்கு. கரெக்டாக லொக்கேஷன் இதில் எதுக்கு என்ன ப்ரோ, என்ன ஸ்ட்ரீட்டில் இருக்குது? நம்ம ஒரே ஒரு லேண்ட்மார்க் மட்டும் ஈஸியாக எல்லாருக்கும் தெரியுமா சொல்லலாம் அப்படின்னா மேலப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த மேலப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அதை வந்துட்டீங்க அப்படின்னால அங்கேருந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் தான் அந்த ஸ்ட்ரெயிட் தெருவு தான் இருக்குது. அங்கே வச்சு தான் வீட்டுக்கு பின்னாடி அந்த கார்டன் மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம ஃபுல்லாக செட்டப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ, நீங்கள் எதனால உங்களுக்கு இந்த ஃபிஷஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சது தான் ஹாபிக்கு. சும்மா நம்ம ஜாலிக்கு வளர்த்தது தான் நான் ப்ரீட் பண்ணி அது மேலே கிரேஸ் வந்து தான் எவ்வளோ காலம் வளர்த்துட்ருக்கோம். ஓகே ஓகே. எவ்வளோ இயர்ஸாக நீங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க? 6 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஆ ஓகே ஓகே. ஃபிஷ் வளர்க்குறது நாங்கள் 6 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். ஆ ஓகே. அது வந்துட்டு ப்ரீடிங் இது மொத்தமாக ஆரம்பிச்சு வந்து இப்போ 3 இயர்ஸாக நாங்கள் இது பண்ணோம். ஆ ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் திருநெல்வேலி நம்ம டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஆக்சுவலாக திருநெல்வேலியில் நம்ம சரௌண்டிங்கில் நீங்கள் டெலிவரிக்கு பண்ணுறீங்களா திருநெல்வேலிக்குள்ளே? திருநெல்வேலி அப்படின்னா டெலிவரி நான் பண்ணுறேன். ஆ ஓகே. என் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோக்கல் ஏரியாஸ் தான் டெலிவரி சார்ஜ் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஆ ஓகே ஓகே. கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 10-20 ரூபீஸ் மட்டும் எனக்கு பெட்ரோலுக்கு மட்டும் நான் டெலிவரி சார்ஜ் பண்ணுறேன் தவிர எனக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டேன். பெட்ரோல் சார்ஜ் மட்டும் அது எத்தனை கிலோமீட்டர் பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வரக்கூடிய சைல்டுலாம் என்ன சொல்லுவாங்க உங்கள் ஃபிஷ்லேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு போகிறாங்கன்னா? சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அறியாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சில பேருங்க, அவங்களாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்கல்ல, என்ன ஃபீட்பேக் கொடுப்பாங்க? சாட்டிஸ்ஃபைடாக போகிறாங்க. அதுதான் நம்மளுக்கு மனசு நிம்மதி, ஒரு ஹாப்பினஸ், ஃபுல் சாட்டிஃபிகேஷன், ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல்ஸில் கிடைக்காத கலர் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பசங்க வாங்கிட்டு போனாலும் கொஞ்சம் கெத்தாக சொல்லிக்கலாம், இந்த கலர் இந்த தெருவில் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஆ ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. ஒரு சின்ன அகோரியத்தை பற்றி நம்ம உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டோம். ஓகே கைஸ், நீங்கள் ஷாப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷாப்புனா என்னடா ஷாப்புனா கடையில் வச்சா இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க, கிடையவே கிடையாது. ஸோ வீட்டுக்கு பின்னாடி தான் ஒரு சின்ன இடத்துல வச்சு தான் இவங்க அகோரியமாக செட்டப்பே பண்ணிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா என்னோடய வயசு தான் இருக்கும். இந்த வயசுலையும் எப்படி ப்ரோ நீங்கள் இது இந்த வயசில் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானும் யூடியூப்பை பற்றி தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எதுனாலுமே. ஆக்சுவலாக சிலவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த வயசுலையும் என்னடா அகோரியமாக ஆயிக்கிறா வேலை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் கண்டிப்பாக ப்ரோ சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உனக்கு பிடிச்சதை பண்ணு, நீ நல்லதை பண்ணாதான் நல்லது அப்படின்னு சொல்லி அதே வழியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எல்லா விதமான ஃபைட்ரு அண்ட் ஃபிஷஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் கொடுக்காங்க. ஒரு ஒஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுக்காம ஒரு பெஸ்டியான குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், உங்கள்கிட்ட ஒரு சின்ன இது ப்ரோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். அண்ட் ஃபிஷஸை பற்றி நீங்கள் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் எப்போனாலும் கேட்டுக்கலாம்ல ப்ரோ, நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் ஃபிஷஸ்க்கு ஃபுட்டு நீங்கள் எப்படி போடணும் அதையும் நான் பற்றி நீங்கள் எனி டைம்னாலும் அண்ணன்ட்டு வாட்ஸ்அப் நம்பரும் கீழே இருக்கும், நீங்கள் கேட்டுக்கலாம். அண்டு ப்ரைஸஸ்லாம் ரொம்ப லோ தான், 3 ரூபாயிலேருந்து ஃபிஷஸ்லாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பவுல்டு நான் ஒன்று சொன்னேன்ல, ஆக்சுவலாக பவுலுங்கிறது அது சின்னதாக வட்டமாக இருந்தது, அதுக்கு பேர் தான் பவுல்டு. அது நான் மிஸ்டேக் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், தப்பு, அதை மன்னிச்சுக்கோங்க. அண்டு தொட்டி தான் அந்த இதில் இருக்கக்கூடியது அப்படின்னு. ஸோ அதனால் அது மட்டும் மிஸ்டேக்கு. அண்ட் அதுவுமே நல்ல குவாலிட்டியான ரேட்லலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு திருநெல்வேலியில் இது ஒரு பெஸ்டியான ஷாப் தான். நம்ம சேனலில் ஃபுல்லும் பெஸ்டியான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதே போல் இந்த ஷாப்பும் ஒரு பெஸ்டியான ஷாப். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வகையான எல்லா வகையான மீன்களும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு கருத்தை சொல்லுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு எல்லாமே அவர் சொல்லிட்டாரு, ரேட் எல்லாமே சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயந்தான், இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க கற்றுக்குறீங்க அது ஒரு பக்கம், நீங்கள் என்னாலும் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு எதோ எப்போனாலும் ஒரு ஐடியாஸாக இருக்கலாம், டெக்கரேஷன் ஐடியாஸாக இருக்கலாம், ஒரு ஃபுட்டை எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ரொம்ப சிக்கான ஃபிஷ்ஷை கூட எப்படி பாதுகாக்க வைக்கிறதா இருக்கலாம், எல்லாமே வந்துட்டு வந்துட்டு எந்த டைம் வேணால் நான் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். அண்டு உங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. உங்களுக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வயசுலையும் ப்ரோ நாங்கள் எங்களுக்குலாம் அப்படிலாம் எடுக்கணும் தோணணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க
நான் கேட்ட உடனே மறுபேச்சு பேசாமல் கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் ரெஸ்பெக்ட். அண்ட் இந்த ஷாப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நல்லா நம்ம சேனல் பேர் சொன்னாலுமே நான் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான, அதுக்கு சொல்லாமலே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. அண்டு அவ்வளோதான் அந்த விளாக். இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நியூஸ் கேண்ட தமிழ் சேனலை என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் வேலை நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். பாய் 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 சொல்லுங்கள். பாய்.